தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு பயன் தர அரசுடன் வங்கிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழு கூட்டத்தில் பங்கெடுத்து பேசிய அவர் அரசாங்கம் திட்டமிடுகிறது மக்களுக்கு ஓரளவு நிதி உதவியும் செய்கிறது என்று கூறினார் ஆனால் கூடுதல் நிதியை வங்கிகள் மூலமாகவே மக்கள் பெறுகிறார்கள் என்றும் அந்த தேவையை வங்கிகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டாா் குழுக்களுக்கு திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் இவ்வாண்டில் வங்கிக் கடன் இணைப்புக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு கோடி ரூபாய் தான் வழங்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார் எனவே இலக்கை எட்ட மீதமுள்ள தொகையை வழங்கும்படி அவர் வங்கியாளர்கள் குழுக்களை வலியுறுத்தியுள்ளார் சமூக வளர்ச்சிக்கு குறிப்பாக பெண்களின் உயர்வுக்கு இது முக்கியமான மிக மிக முக்கியமான திட்டமாக அமைந்திருக்கிறது பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு சுய உதவி குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த ஆண்டு வங்கிக் கடன் இணைப்புக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் இலக்கு உள்ளது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொரு கோடி ரூபாய் கடன்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு இலக்கை அடைய மீதமுள்ள தொகையும் சேர்த்து வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் கடன்களை சும்மா தர முடியாது என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் தகுதியானவர்களுக்கு கடன்களை கொடுப்பதன் மூலமாக வங்கியும் வளரும் மக்களும் வளர்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த பரஸ்பர நிதி நடப்பானது நிலைத்து நீடிப்பது என்பது மாநிலத்தின் நிதி வளர்ச்சிக்கும் மக்களின் வளர்ச்சிக்கும் உதவியாக அமையும் என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மாநிலத்தின் வளர்ச்சியில் அரசாங்கத்துக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான கூட்டுறவு உறவின் தொடக்கமாக இந்த கூட்டம் அமையும் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்